Hi, hello, welcome back to Saranya's Kitchen and Garden. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லோகன்பெரி. இது BlackBerry and Raspberryோட ஹைபிரிட் பிளான்ட் தான் இந்த லோகன்பெரி. இந்த ஃப்ரூட் பார்க்கிறதுக்கு ரெட் கலர்ல BlackBerry மாதிரி இருக்கும். நல்லா பழுத்துடுச்சுனா நல்ல ஸ்வீட்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்திருக்கு. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துச்சு. நாங்கள் எடுத்ததோட அனில் சாப்பிட்டது தான் ரொம்ப அதிகம். பாதி பாதியாக சாப்பிட்டு இப்படி போட்டு போயிடுவாங்க. இதுலேருந்துலாம் ஸ்ட்ராபெரி எடுத்தாச்சு. இப்போ நிறைய குட்டி குட்டி வந்திருக்கு. ஸ்ட்ராபெரியோட பூ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் ஸ்ட்ராபெரியோட பூ. இப்படி ஒயிட் கலராக தான் இருக்கும். இது நான் மூணு பிளான்ட் தான் வச்சேன். அதுலேருந்து புதுசாக வந்து அப்படியே வேர் பிடிச்சிட்டே நிறையா பிளான்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் புதுசாக வந்த பிளான்ட், அதுலேருந்து வந்த வேர் பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும். இது அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். அதுலேருந்து புது பிளான்ட் வந்துடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குக்கும்பர். இந்த பிளான்ட் வச்சு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. இதுலேருந்து ஆல்ரெடி 3 குக்கும்பர் நாங்கள் பிக் பண்ணிட்டோம். நிறைய பிஞ்சு இருக்கு பாருங்க. பிஞ்சிருக்கு பாருங்க. இது வந்து கொய்யா இலை, கொய்யாக்காய் செடி. இது வந்து இது பெரிய செடியாக வாங்கிட்டு வந்தோம். ஆனால் பனிக்கு வந்து 2 தடையும் அது போயிடுச்சு. இப்போ இது 3வது தடையாக இப்படி வளர்ந்துருக்கு. இந்த தடவை எப்படியாவது இதை காப்பாற்றணும். நிறைய லீவ்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஆப்பிள் மரம். நாங்கள் இதை வச்சு 2 வருஷம் ஆகுது. ரொம்ப குட்டி செடியாக வச்சோம். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அடுத்த வருஷம் இதில் காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். இது வந்து கறிவேப்பிலை. இது ரொம்ப 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 ஸ்பெஷலான செடி. ஏன்னா இந்த செடி இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் வளர்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதை வாங்கி வச்சோம். இது வந்து இவ்வளோ பெருசு தான் இருந்தது நாங்கள் வாங்கும்போது. இப்போ இது வளர்ந்துருக்கு. நிறைய குட்டி குட்டி இலை வந்திருக்கு பாருங்கள். நான் சமைச்சிட்டே இருப்பேன். திடீர்னு கருவேப்பிலை வேணும்னா இங்கே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை பறிச்சுட்டு போயிடுவேன் டக்குன்னு வந்து. அடுத்தது ப்ளூபெரி. நாங்கள் இது வச்சு 4 மாதம்தான் இருக்கோம். ரொம்ப குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதிலே பிங்க் ப்ளூபெரி இருக்குது, லெமனேட் ப்ளூபெரி இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு காய் இருக்குது குட்டியாக. புதுசாக நிறைய லீவ்ஸும் வந்திருக்கு. இது வந்து சீசனுக்கு தான் வந்து காய்க்கும். எப்போவுமே காய்ச்சிட்டே இருக்காது. இதெல்லாம் சீஸ்னல் தான். அடுத்தது செரி ட்ரீ. இது இதில் வந்து 3 டைப்பான செரி வந்துட்டு காய்க்கும். அடுத்ததான் நம்மளோட ஜுக்கினி பிளான்ட். இதில் வந்து நான் 2 ஜுக்கினி பிளான்ட் ஒன்றா வச்சுருக்கேன். அதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் நிறையா காய் ஏற்கனவே எடுத்துட்டோம். இதில் நிறையா பிஞ்சு இருக்குது.
பாருங்க நிறைய பிஞ்சு நிறைய फ्लावर्स எல்லாம் இருக்கு இது வந்து ராஸ்பெரி இதெல்லாம் ஏற்கனவே நிறைய காச்சிடுச்சு இப்போ இதெல்லாம் நிறைய ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் அது ரொம்ப பெருசா போயிடுச்சு அதனால சரி வேணான்னு சொல்லி நிறைய கட் பண்ணிட்டேன் இதுவும் வந்து சீசனல் தான் இது வந்து ஒரு மே ஜூன் டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப நல்லா காச்சிருக்கும் இதுல அடுத்ததா நம்ம பார்க்க போறது sugar cane இது ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் அதில இருந்து நிறைய குட்டி செடி வந்துச்சு अंगे रंदे ओनु रंदे एड़तित वंदु इंगे वच्चो इंगे वोर अंजार चेडी वंदु वंदुरुकु इदु वंदु पोंगल टाइम कुल रेडी आयरू नने किरे इदु वंदु ओरेंज इदु फ्रूट वंदु रोंब कुट्टी आरको आना रोंब स्वीट आरको इदुले कोंजो काय इरुंदुछु इंगे पारुंगे இதுல வந்துட்டு காய் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது முளகா செடி இதுல நிறைய குட்டி குட்டி முளகா வந்திருக்கு இந்த முளகாவோட பேர் வந்து செரானோ பெப்பர் இது ரொம்ப காரமா இருக்கும் கொஞ்சம் பெருசாவும் வளரும் இதுல நிறைய பிஞ்சு இருக்கு பெருசான உடனே இதெல்லாம் பறிச்சிடலாம் இதெல்லாம் தான் எங்க கார்டன்ல இருக்க ஒரு சில செடி இன்னும் கொஞ்சம் இருக்கு அத அடுத்த வீடியோல பாப்போம் பை